சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகள் இதோ. அதுல அர்பனைசேஷன் கிளாஸ் வேற இருந்தது. எதுவும் ப்ராப்ளம்னா வேட் இஸ் சிட் அண்ட் டிஸ்கஸ் அப்படின்னா இருக்கு. அது மேல வந்து செக்கை போட்டு செக் பவுன்ஸ் கேஸாக கொண்டுட்டாங்க அது. அண்ட் அப்படி செக் பவுன்ஸ் கேஸ்னால் இட் இஸ் ஃபுல்லி த அமௌண்ட் இஸ் கவர்ட். 2 crores பேங்க் கேரண்டி இருக்கு. என் ப்ராப்பர்ட்டி வந்து 2 properties ஒர்த் அபவுட் 4.5 crores இருக்கு. அண்ட் தி அமௌண்ட்டை வந்து செக்கோட அமௌண்ட்டே 1.5 crores ஸோ அது வந்து ஸோ வி ஆர் நாட் ஹாப்பி. நான் அப்பீல் பண்ண போகிறோம் அவ்வளோதான். இல்லை இதில் இது இல்லை அப்படிலாம் நான் வந்து அதெல்லாம் இல்லை. அரசியல் சூழ்ச்சின்னு சொல்லி நான் தப்பிக்க விரும்பல. சட்டத்தை மதிக்கிறவனா என்னை பொறுத்த வரைக்கும் இது தான் த ரைட் ஜட்மெண்ட். இந்த மாதிரி கொடுத்துருக்கூடாது. ஏன்னா நான் கிளியராக ஆர்கியூ பண்ணியிருக்கோம். இது வந்து ஏற்கனவே இந்த செக்குக்கும் இந்த கேஸை வந்து ஆக்சுவலாக டிஸ்மிஸ் பண்ணியிருக்கோம். அது செக் கேஸாகவே வரக்கூடாது. ஏன்னா யோகட் சிவில் மேட்ரெலாம் போட்டுருக்கோம். ஏன்னா அதில் வந்து நம்ம நான் கேரண்டியே இருக்கேன். 2 crores பேங்க் கேரண்டி இருக்கேன். 2 crores பேங்க் கேரண்டி இருக்கேன். என்னுடைய சொத்து வந்து கிட்டத்தட்ட 4.5 crores 2 properties கொடுத்துருக்கோம். போட்டு ஒர்த் அபவுட் 5.5 crores டோட்டலி டேண்டம் பண்ணிட்டு 7.5 crores அண்ட் 1.5 crores வந்து செக் பவுன்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து யூ ஆர் சேயிங் ஐ ஷுட் பி இந்த ஜட்மெண்ட்டை எதிர்பார்க்கலையே. நான் வந்து ஜென்ரலாக கோர்ட்டுக்கு வரணும் வந்தேன். டிஸ்மிஸ் பண்ணுவாங்கன்னு வந்தேன். இது அவங்க ஹைகோர்ட்டில் சிவில் மேட்டர் போவாங்கன்னு நினச்சேன். பட் எனிவே ஜட்மெண்ட்டு வரும்போது அது என்ன பண்ண முடியும். ஸோ ஐம் கோயிங் டு அப்பீல். அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது ஒரு நாள் கூட ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு சரத்குமார் வராதனால திடீர்னு இந்த கூட்டணியிலேருந்து வெளியேறினாலும் இந்த ஒரு தீர்ப்பு வந்து அதுக்கு எதுக்கு சம்மந்தமே கிடையாது. இது நான் வந்து இட்ஸ் கால்ட் எஸ்கேபிசம். அந்த மாதிரிலாம் நான் வந்து நடவடிக்கைலாம் பார்க்கல. கேமரா பார்த்தா எப்பவுமே பேசுகிறோம் பஸ். உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் ஸ்பெஷல் கோர்ட்னால இது பழி வாங்குற நடவடிக்கை கிடையாது. இது வந்து ஒரு டோட்டலி பிஸ்னஸ் மேட்டர். இந்த கோர்ட்டில் இருக்கிற மேட்டர். ஸோ வீல் ஹேண்டில் இட் இன் கோர்ட். வில் கோ ஃபார் அப்பீல் போவோம். கண்டிப்பாக அப்பீல் பண்ணி ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்ப்போம். இல்லை அது வந்து ஸ்குவாஷ் பண்ணாங்க. உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ரெண்டு நாள் மட்டும் வேக்சினேஷன் எடுத்தாங்க. வேக்சினேஷன் எடுத்தனால ஜுரமும் தலைவலி வருது. நிறைய பேருக்கு அப்படி வருது. அவங்க வந்திருக்குன்னு சொல்லி ப்ரொடியூஸ்ட் டாக்டர்ஸ் அதுக்கப்புறம் ஸ்குவாஷ் பட்டினேஷன் போட்டுக்கோங்க. செக் மோசடி வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்ட நிலையில் சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். இதுகுறித்த முழு விவரத்தை பின்வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.